தமிழில் பாவக்கதைகள் அப்படிங்கிற பேரில் நெட்ஃப்ளிக்ஸில் ஃபேமஸான டேரக்டர்ஸை வச்சு ஒரு நாலு குறும்படம் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த வீடியோஸ் கூட சக்க போர்டு போட்டு நம்ம சேனலில் ஓடிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ் ஃபேமஸான டேரக்டர்ஸை வச்சு தெலுங்குலையும் ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் ரிலீஸ் ஆன ஒரு நாலு குறும்படத்தை தான் நம்ம அடுத்தடுத்து பார்க்க போறோங்க. அதில் மொதல் நம்ம பார்க்க போற படம் ராமுலா. பொதுவாக அது எஜுகேஷனாக இருக்கட்டும், இல்லை வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், இல்லை அரசியலாக இருக்கட்டும், பெண்களுக்கு அவங்களுக்கான அந்த இடத்தை, அவங்களுக்கான அந்த அங்கீகாரத்தை கொடுக்கறதில்ல, பெண்களை கீழே போட்டு மிதிக்கிறாங்க, பெண்களை முன்னேற விடுறதில்ல. இது எல்லாத்துக்கும் காரணம் ஆணாதிக்கம் அப்படி இப்படின்னு நிறைய இடத்துல நிறைய பேர் பேசி கேள்விப்பட்டிருப்போம். அதுதான் இங்க நடக்குதா? பெண்களோட உண்மையான எதிரி யார் அப்படிங்கறத இந்த படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ஏழை பொண்ணோட வீட்டை காமிக்கிறாங்க. மங்களகரமா காலையில எந்திரிச்சதுமே குளிச்சு சாமியை கும்பிட்டுட்டு மேக்கப் போட்டு இருக்காங்க. அதே சமயம் அந்த பொண்ணோட அண்ணன் பொண்ணு நினைக்கிறேன், அத்தை உன்னோட போனை கொடு, நான் டிக்டாக் வீடியோ பார்க்கணும் அப்படின்னு அற முடியுது. இவங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்ல, நீ என்ன கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு அவளை அந்த போனை எடுத்துட்டு ஓடுறான். ஏய் சார்ஜ் இல்லடி, சார்ஜ காலி பண்ணிடாதடி அப்படின்னு கத்துறாங்க. ஆனா அவ கண்டுக்கிற மாதிரியே தெரியலங்க. ஓடி போய் தன்னோட அப்பா டிவி பார்த்துட்டு இருப்பாப்ல, பக்கத்துலயே போய் உட்காந்துக்கிட்டு அவ டிக்டாக் வீடியோஸ பார்க்க ஆரம்பிக்கிறான். அவரு ரொம்ப மும்முரமா டிவில ஒரு விவாதம் நடந்துகிட்டு இருக்கு, அதை பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே அங்க சீனை கட் பண்ணி அந்த விவாதம் நடந்துகிட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே நம்ம போறோம். ஒரு நெறியாளர் இருக்க ஒரே கட்சியை சேர்ந்த ரெண்டு பேரை இன்டர்வியூ பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒருத்தன் அந்த கட்சியோட அந்த மாவட்டத்தோட மாவட்ட செயலாளர், இன்னொருத்தவங்க அந்த மாவட்ட மகளிர் அணி தலைவர். நீங்க சொல்லுங்க மேடம், அரசியல்ல பெண்களை இவங்க முத மதிக்கிறாங்களா அப்படின்னு கேக்குறாப்ல நெறியாளர். அரசியல் இல்லங்க, எங்க பார்த்தாலும் அடாவடியை தான் பார்க்க முடியுதே தவிர முன்னேற்றத்தை எங்க பார்க்க முடியுது. இப்ப கூட பாத்தீங்கன்னா எங்க கட்சிக்காரங்க எங்க மாவட்டத்துல ஒரு பெரிய கேம்பெயினை நடத்தினாங்க. என்கிட்ட வந்து சொன்னாக்கா உங்க சப்போர்ட் எனக்கு கண்டிப்பா வேணும், நீங்க வந்து எங்களுக்காக பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு கால்ல விழாத குறையா கெஞ்சினாங்க. நானும் வெயில் மழைன்னு பாக்காம அவங்களுக்காக வாய் வலிக்க கத்துனேன், பிரச்சாரம் பண்ண 50 பேரை என் சொந்த செலவுல கூட்டு உட்கார வச்சு கேம்பெயின் எல்லாம் நடத்தினேன். எங்க இருந்து இவங்களுக்கு இந்த ஓட்டெல்லாம் வந்துச்சு அப்படின்னு அந்த மகளிர் தனிவி கிளி கிளின்னு கிளிக்கிறாங்க. அதை கேட்டதுமே அந்த செயலாளர், அதுக்கு உனக்கு இந்த மாவட்டத்தோட எம்எல்ஏ போஸ்ட் கொடுக்கணுமா என்ன அப்படின்னு கொஞ்சம் நக்கலா கேட்க இவங்களுக்கு அப்படியே சூடாயிருதுங்க. யாரா பார்த்து என்ன வார்த்தை சொன்ன அப்படின்னு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் விவாதம் காரசாரமா போக ஊழால ஒரு கட்டத்துல காண்டானந்த லேடி அப்படியே தண்ணி எடுத்து மூஞ்சில ஊத்தி விட்டுறாங்க. அவ்வளவுதான், சண்டை பிச்சுக்குச்சு. அத ஆர்வமா அந்த அப்பங்கார பாத்துக்கிட்டு இருக்கிற சமயம் இந்த சின்ன பொண்ணு டிக்டாக் வீடியோவை பார்த்து கொஞ்சம் ஓவரா சிரிக்க, என்ன இலவ பாத்துக்கிட்டு இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு வாங்கி பாத்துறாருங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் தான், இந்த ஆளோட தங்கச்சி தாங்க டிக்டாக் வீடியோ பண்ணிருக்கா. கூடவே இன்னொரு பையன், அவனும் டிக்டாக் வீடியோ பண்ணிருக்கான். ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருந்து ஒரே மாதிரி ஷூட்டிங் பண்ணல, அவன் தனி இவ தனி. ஆனா இந்த டூயட் ஆடுற மாதிரி நிறைய டிக்டாக்ல பாத்துருப்பீங்கல்ல, அந்த மாதிரி வீடியோ தான். அதை பார்த்துட்டு என்ன இலவடி, என் பேச்ச கேட்காம இப்படி ஊர் சுத்த ஆரம்பிச்சிட்டியா, முன்னப்பண்ண தெரியாத கூட எல்லாம் சேர்ந்து டூயட் பாட்டு கேக்குதா, அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிக்க, யோ அண்ணா சும்மா நிறுத்தியா, எங்கேயோ இருந்து அவன் பாடுறான், நான் எங்கேயோ இருந்து நான் பாடுறேன், அது ஒரு மேட்டரா, இதெல்லாம் ஒரு மேட்டர்ன்னு சொல்லி தேவையில்லாம என் போனை நோண்டிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் சரியா படல பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து விறுவிறு கிளம்பி போறான். என்னைக்காவது ஒரு நாள் இது ஒரு பெரிய பிரச்சனையா முடிய போது பாரு அப்படின்னு அண்ணன் திட்டுவாப்ல. பட் அவ கண்டுக்க மாட்டாங்க, போய் பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. பார்த்தா அவ பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணலங்க, தன்னோட லவ்வருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கா. அங்க வராருங்க நம்ம டம்மி ஹீரோ. அப்பா பார்த்து பயங்கர பயம், பொதுவாவே யாரை பார்த்தாலுமே இவனுக்கு கொஞ்சம் பயம்தான், பயந்த சுவாவம் இருக்கிற ஒரு டம்மி ஹீரோ தான். இந்த பொண்ணை தியேட்டருக்கு கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கான், ஒன்னா படத்துக்கு போறாங்க போலங்க, பாப்போலாம் உட்காரு அப்படின்னு கூப்பிடுறான். உடனே அவ எந்த சீட் புக் பண்ணிருக்க, எங்க சீட் நம்பரை காமி, ரோ நம்பரை காமி அப்படின்னு சொல்லிட்டு அட முடிக்கிறான். இவன வேற வழி இல்லாம சீட் நம்பரை காமிக்கிறான். பார்த்தா கார்னர் சீட்டா புக் பண்ணிருக்கான், சீட் நம்பர் 28-29. ஏன்டா மிடில் சீட் புக் பண்ணாம அது என்னடா கார்னர்ல புக் பண்றது, அப்ப நீ படம் பார்க்க வரல, வேற ஏதோ பண்ணதான் வந்திருக்க அப்படி இப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. சரி சரி வாவா, உன்னை எதுவும் பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. தியேட்டர்ல போய் உட்காரத பாருங்க, எப்படி உட்காந்துருக்காங்க, ரெண்டு சீட்டு கேப் விட்டு அவளும் இவனும் தனித்தனியா உட்காந்துருக்காங்க. அப்புறம் இவனால அடக்க முடியாம பக்கத்துல வந்து உட்காறான். சுத்தி முத்தியும் பாத்துட்டு இந்த பொண்ணுக்கு கிஸ் கொடுக்கறதுக்கு பக்கத்துல வரான். அப்படியே பலார்னு ஓறாரு. என்னடா இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பாத்துக்கோ, போய் பாப்கார்ன் வாங்கிட்டு வா, பசிக்குது அப்படின்னு அடிச்சு விரட்டி விட இவனும் வெறு வெறுனு போய் அவ கேட்ட மாதிரியே பாப்கார்ன் வாங்குறதுக்கு போய் நிக்கிறான். அதே சமயம் அங்க நம்ம ஹீரோயினோட அண்ணன் வந்து நிக்கிறான். இந்த மூஞ்சி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, டிக்டாக்ல நம்ம தங்கச்சி கூட பார்த்தவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறான். அவர் வாங்கின அந்த பாப்கார்னை புடுங்கிக்கிட்டு இவரு கொடுக்க மாட்டேங்கிறாப்ல. இங்க என்னடா வந்துகிட்டு இருக்க, யாரா நீங்க, டிக்டாக்ல உனக்கு என்னடா வேலை அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிக்க, நான் டிக்டாக்ல என்ன இலவு வேணாலும் பண்ணிட்டு போறேன், அதை கேட்கறதுக்கு நீ யாரு அப்படின்னு கேட்க, நானா நீ டிக்டாக் பண்ணிட்டு இருக்கல ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு கூட கூட பிறந்த அண்ணன்டா அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் தாங்க அவனுக்கு தெரிய வருது, ஆஹா மச்சாங்கிட்ட பேசிட்டு இருக்கோன்ட்டு அங்க கட் பண்ணா. உள்ள போய் தங்கச்சியும் கூட்டு வந்து ரெண்டு பேரையும் பார்த்து விசாரிச்சிட்டு இருக்காப்ல. விசாரிச்சதுல என்ன தெரிய வருதுன்னா, இந்த பையன் சாதாரண ஆள் இல்லங்க, இதுக்கு முந்தின தேர்தலில் எம்எல்ஏவா இருந்து இந்த தேர்தலில் தோத்து போன ஒரு எக்ஸ் எம்எல்ஏ, அந்த எம்எல்ஏவோட பையன். ஆளை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் எம்எல்ஏவோட பையனா, சரி சரி ஹெல்மெட்டை போடு, சுத்தி இருந்து எவனாவது பார்த்து உங்க அப்பங்கிட்ட போட்டு கொடுத்துட போறான்னு சொல்ல அவனு ஹெல்மெட்டை மாட்டிக்கிறான். யாரா அந்த பொண்ணு, இந்த பொண்ணுக்கும் உனக்கு என்னடா பழக்கம் அப்படின்னு கேட்டா, ஒண்ணு இல்ல சார் என்னோட ஃப்ரெண்டு சார் அப்படின்னு போய் சொல்றாங்க. பலாரும் ஒரு அரை தங்கச்சிக்கு, பார்த்தையா யாருன்னு கேட்டா நான் லவ் பண்ற பொண்ணுன்னு தைரியமா சொல்றதுக்கு வக்கில்ல, இவனை போய் நீ காதலிக்கிற அப்படின்னு கேட்டதுமே இந்த பொண்ணுக்கு சூடா கோவம் வருதுங்க. ஏண்டா நான் உன்னோட ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்க, ஆமா நீ என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிறான். கோவத்துல செருப்ப கழட்டி சும்மா பலார் பலார்னு அறையறாங்க. நீங்க யாரும் ரொம்ப சீரியஸா எடுத்துக்க வேண்டாம், நம்ம ஹீரோக்கு இதெல்லாம் ரொம்ப சகஜம், ரொம்பவே தங்க
மோசமான பையங்க, அப்பாவி பையன். கல்யாணம் ஆச்சுன்னா இப்படிதான் டெய்லி அடி வாங்கிட்டு இருப்பான் போல. எவ்வளவு அடி நெருப்படி இவ்வளவு வாங்கின நிலைமையிலையும் நான் தான் இந்த பொண்ணை காதலிக்கிறேன் அப்படின்னு அவனால பேச முடியல. ஒரு செருப்பை விட்டு எரிஞ்சவ இன்னொரு செருப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் விட்டு எரிஞ்சிட்டு அண்ணன் கூட அங்க இருந்து கோமா கிளம்பி போறா. கூடவே அழுகவும் செய்யறா. இப்படிப்பட்ட ஒரு பையனை காதலிச்சிட்டுமே அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே போறா. நான் பார்த்து போயிட்டு வாங்கினா அப்படின்னு மச்சானா அண்ணனை கூப்பிட்டதுமே, அடே மாமா மச்சான்னு கூப்பிட வேண்டிய முறையை ஏண்டா இப்படி கெடுக்கிற, அப்ப நான் ஒண்ணு தங்கச்சி அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திட்டுறாங்க. அழுதுகிட்டே போறாங்க. அங்க கட் பண்ணா தன்னோட அப்பாவை பாக்குறதுக்காக போறாங்க. அப்பா அவங்க கிட்ட ஒரு வார்த்தை பேசணும் அப்படின்னு போய் உட்கார்றான். அந்த ஆளு XML இல்லையா, தான் பையன் வெட்டியா ஊர் சுத்திக்கிட்டு இருக்கான், கொஞ்சம் அறிவு இருந்தா அரசியல சேர்த்து விடலாம்னு பாக்குறாரு. நிறைய கேள்வி கேக்குறாரு. நம்ம நாட்டோட பிரதமரோட பேர் என்ன, மோடிங்கிற குடியரசுத்தலைவரோட பேர் என்ன, முதலமைச்சரோட பேர் என்ன, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி கேட்டு குடையறாருங்க. ஒவ்வொரு வார்த்தையும் அவர் கேட்கும் போதும் பையன் அப்படியே பயத்திலேயே நடுங்குவான். நீ உருப்படவே மாட்டடா, இப்படியா தான் வெட்டியா தெரிய போற, உனக்கு ஒரு கால் கட்டு போட்டா தான் சரியா இருக்கும், உடனே நான் உனக்கு ஒரு பொண்ணு பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பொண்ணை பார்த்து வச்சிருக்கான் நினைக்கிறேன். அந்த போட்டோவை காமிக்கிறாரு. என்னடா ஓகே வாடா அப்படின்னு கேட்க, பா பொண்ணு எவ்வளவு வெள்ளையா இருக்கா தெரியுமா அப்படிங்கிற டிங்கோயால வெள்ள வேண்டி கிடக்கா வெள்ள தோல் ஓடுறா அப்படின்னு வெட்டி விட்டுறாரு. அங்க கட் பண்ணா தன்னோட காதலியை பாக்குறதுக்கு போறாங்க. செருப்படி அடிவானாலும் இன்னும் காதலியை பாக்குறதுக்காக காதலியோட பக்கத்து வீட்டுக்கு வந்திருக்கான். அவன் அங்கேயும் கேட்க ஆரம்பிக்கிறா, ஏன்டா தியேட்டர்ல எனக்கு முத்தம் கொடுக்கறதுக்கு மட்டும் உனக்கு தைரியம் இருக்கு, எங்க அண்ணன் கிட்ட நான் காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன இலவடா உனக்கு வர வேண்டியிருந்தது, சொல்ல வேண்டியதா நான் காதலிக்கிறேன்னு இவ்வளவு பயந்தேனா, எப்படா உங்க அப்பா கிட்ட நீங்க எல்லாம் பேசி நம்ம ரெண்டு பேரும் கல்யாணத்தை முடிக்க போற, ஏன்டா இப்படி இருக்க பயப்படாதரா அப்படி இப்படின்னு பேசுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ அதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீ ஒன்னும் என் வலிக்கு வர மாதிரி தெரியல, அதனால பேசாம பிரேக்அப் பண்ணிடலாம் அப்படிங்கிற காதலாம் முறிச்சுக்கலாமா. ஏற்கனவே அங்க இவனும் அவளும் காதலிக்கிறதா அந்த சோகத்துல எழுதி வச்சிருப்பான், அதை கிறுக்கிட்டு இருக்க அங்கேயும் வந்து அடிதாங்க வாங்குற, அவ்வளவுதானா நம்ம காதல் அவ்வளவுதானா அப்படின்னு சோகமா அழுதுட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து போயிடறாங்க. அங்க கட் பண்ண அடுத்து பக்கத்திலே ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு அந்த மகளிர் அணி தலைவி வந்திருக்காங்க. அந்த கட்சியோட ஏதோ ஒரு பிரச்சாரம், முக்கியமான ஆட்களை மேல கூட்டு வந்து உட்கார வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு மூணு நாலு பேரை கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. ஒவ்வொரு தடவையும் கூப்பிடும் போது தன்னைத்தான் கூப்பிட போறான்னு சொல்லிட்டு ஆவலா எந்திரிக்க போனா அவன் கூப்பிடவே இல்லைங்க. காண்டானா அந்த லேடி பக்கத்துல இருக்க ஒரு எடுபடியை கூப்பிட்டு, ஏண்டா என்ன கூப்பிட்டு பொதுமக்களோட பொதுமக்களை உட்கார வைக்கிறதான் கூப்பிட்டீங்களாடா அட்டிங்கொய்யால அப்படின்னு பச்சை பச்சையா திட்ட, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த எடுபடி போய் அங்க பேசிட்டு இருக்கிறால இந்த அம்மாவையும் கொஞ்சம் கூப்பிட்டு தொலை, என் வேலைக்கு வேட்டை வச்சிடாத அப்படின்னு கேட்க, அதுக்கப்புறம் அந்த அம்மாவை கூப்பிடுறாங்க. இவள மேல உட்கார வைக்கிற ஐடியாவே அவங்களுக்கு இல்ல. இப்ப திடீர்னு கூப்பிடுறதுனால ஒரு பிளாஸ்டிக் சேரை போட்டு உட்கார வைக்கிறாங்க. அந்த சேரை பார்த்தது இவளுக்கு பயங்கர கோவம். இருந்தாலுமே மேடையில காமிக்க வேண்டாம் சொல்லிட்டு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கிற. அடுத்து பக்கத்துல இருக்கிற ஒரு ஆளுக்கு மாலை போட வந்தா இவங்க அந்த மாலையை வாங்குறதுக்காக லைட்டா எந்திரிக்கிறாங்க, அவமானம். அடுத்து இந்த மாக்கு ஏதோ ஒரு மாலையை போட்டு விட்டுருப்பாங்க. அப்படியே பிரச்சாரம் முடிஞ்சு அவங்க கார்ல கிளம்பும் போது பிரச்சாரத்துக்கு கூட்டிருப்பான் பாத்தீங்களா ஒருத்தன், அவங்க கிட்ட நல்லபடியா பேசி முடிச்சுட்டு அந்த எடுபடியை கூப்பிட்டு, ஏண்டா எனக்கு மட்டும் கேவலமான ஒரு மாலை, அந்த ஆளுக்கு மட்டும் நல்ல கடையில பார்த்து நல்ல மாலை ரோஜாப்பூ மாலையெல்லாம் போடுவீங்க, பொம்பளை கண்டா உங்களுக்கு ஏக்காரம், இருடி எனக்கும் காலம் வரும் அப்புறம் வச்சுக்கிறேன் உங்களை அப்படின்னு மிரட்டிட்டு அங்க இருந்து போறாங்க. இவங்க அப்படியே அவங்க சொந்த வீட்டுக்கு போயிட்டு இருக்கிற சமயமா பார்த்தா அங்க பக்கத்துல ஒரு பிரிட்ஜ் மேல இருந்து ஒரு பொண்ணு கீழே குதிச்சு தற்கொலை பண்ண பாக்குறா, வேற யாரும் இல்ல நம்ம ஹீரோயின் தான். பார்த்ததுமே ஓடி போய் தன்னோட ஆளுகளை விட்டு அந்த பொண்ணை காப்பாத்துற. தற்கொலை பண்ண இருந்த பொண்ணை காப்பாத்தி தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து யாரு என்னன்னு விசாரிச்சா அந்த காதல் கதையெல்லாம் சொல்றாங்க. XMLயோட பையன் தான் தன்னை காதலித்து ஏமாத்திட்டதா சொல்ல, அவளுக்கு இங்க அவ்வளவுதான மேட்டர், உங்க கல்யாணத்தை நான் முடிக்கிறேன், நான் சொல்றதை மட்டும் செய்ய அப்படின்னு ஏதோ ஒரு அட்வைஸ் சொல்லி அனுப்புறா. அதே சமயம் அந்த பக்கத்துல அந்த XMLய வீட்டுல பையன் பாருங்க கல்யாணம் பண்றதுக்கு ரெடியா உட்காந்துருக்கான். அந்த பொண்ணையே பாத்துக்கிட்டு இருக்கா. கொஞ்சம் தனியா பேசணும்னு அங்க இருக்கிற கூட்டத்துல இருக்கிற சில பேர் சொல்ல, அவங்க ரெண்டு பேரும் தனியா பேச போறாங்க. எதுவுமே பேசாம உட்காந்துட்டு இருக்காங்க. என்னதான் இவன் கல்யாணத்துக்கு சரி சொன்னாலும் அந்த பொண்ணைத்தான் நினைச்சிட்டு இருக்கான் போல. எதுக்கு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னு இந்த புது பொண்ணு கேட்க, நீங்க வெள்ளையா சூப்பரா இருக்கீங்க அப்படிங்கிற, வெள்ளத்தோளுக்கு தான் ஓகேன்னு சொன்னியான்னு கேட்க, ஆமாங்கிற. அப்படியே அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது இவனுக்கு ஒன்னு ரெண்டு வாட்ஸ்அப் இமேஜஸ் வருது. யார் அனுப்புறா, தன்னோட பழைய காதலி தாங்க அனுப்புறா. கொஞ்சம் அரகுறையா சேலையெல்லாம் விலக்கிட்டு போட்டோ எடுத்து அனுப்ப, அதை பார்த்ததுமே வீரம் கொண்ட வேங்கையா பயபுள்ள அப்படியே பறக்கிறாருங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க, தன்னோட பயப்படுற அப்பா அவர் எப்பவுமே அவரை பார்த்தாலே உச்சா போற ஸ்டேஜ்ல இருக்கிற நம்ம பைய அது எல்லாத்தையும் தாண்டி அந்த போட்டோவை பார்த்ததுமே வீடு கொண்டு எழுந்து ஓடி வரா. என்னோட வீட்டுல வேற யாரும் இல்ல, போய் கட்டுப்பிடி வைத்தியம் எல்லாம் பண்றாங்க, கொஞ்சம் ஒண்ணு மணா இருக்காங்க. அப்புறம் ரொம்ப ஜாலியா குஷியா அவன் வந்து வெளியே வந்துறான். ஏதோ பெருசா சாதிச்ச மாதிரி அவனுக்கு ஒரு நினைப்பு. இப்ப நடந்த இந்த சம்பவம் எல்லாம் யார் சொல்லி நடக்குது, அந்த மகளிர் அணி தலைவி தான். இப்படி பண்ணாதான் உனக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அதனாலதான் அந்த பொண்ணு ஒரு முத்தத்து கூட ஒத்துக்காத அந்த பொண்ணு இப்போ இந்த மிகப்பெரிய சம்பவத்தை ஏத்துக்கிட்டு அந்த மகளிர் அணி தலைவி சொன்ன மாதிரியே செஞ்சுட்டா. இவன் பாருங்க ஏதோ பெருசா சாதிச்ச மாதிரி அப்படியே பயங்கர வீரத்தோட வரா. எப்பவுமே பயப்படுற அப்பா பத்தி, யோ அப்பா ஏற்கனவே ஒரு பொண்ணை காதலிக்கிறேன், ஏழை பொண்ணு தான், வேற ஜாதி பொண்ணு தான், அந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன், ஒழுங்கா கல்யாணம் பண்ண வச்சா உனக்கு நல்லது, இல்லைன்னா நான் கூட்டு ஓடி போயிருவேன் அப்படின்னு பயங்கர திமிரா பயங்கர வீரமா பேசுறாங்க. அப்படியே அந்த பொண்ணோட நினைப்பாவே இருக்கு, அவ்வளவு சந்தோஷம். அதே சமயம் அந்த பக்கத்துல அந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்கா. கால் பண்ண இவன் எடுத்து போன்ல பேச ஆரம்பிக்கிறான். அடியே பொண்டாட்டி அப்படின்னு தாங்க கூப்பிடுறான். உனக்கு மேட்டர் தெரியுமா, எங்க அப்பா கிட்ட எவ்வளவு தைரியமா நான் பேசினு தெரியுமா, உன்னை தான் கல்யாணம் பண்ண போறேன், இல்லைன்னா ஓடி போயிருவேன் கூட எங்க அப்பாட்ட சொல்லிட்டு தைரியமா வந்து படுத்திருக்கேன், நீ கேட்ட தைரியம்
எனக்கு வந்துருச்சு அப்படி இப்படின்னு சொல்ல அந்த பொண்ணுக்கு அவ்வளவு சந்தோஷங்க, இவனுக்கு அவ்வளவு சந்தோஷம். உடனே அந்த சந்தோஷத்தோட அவங்க அங்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இவன் இந்த பக்கத்துல ரெடி ஆயிட்டு இருக்கான். இப்பயே வரேன், உன் வீட்டுக்கு ஒன்னா பொண்ணு கேட்டு நான் வரேன், தைரியமா வந்து உன் வீட்டாளு கூட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரெடி ஆயிட்டு இருக்கு. அதே சமயம் நம்ம ஹீரோனோட வீட்டுல அண்ணங்கார எப்பவும் போல டிவில நியூஸ் பாத்துக்கிட்டு இருக்காரு. அந்த நியூஸ் நடக்கிற அந்த விவாத மேடையோட ஷூட்டிங் ஸ்பாட்டையே இப்ப நமக்கு காமிக்கிறாங்க. எப்பவும் போல நம்ம மகளிரணி தான் அந்த தலைவி தான் உட்கார்ந்துருக்கா. அவளுக்கு போன் பண்றதுதான் நம்ம ஹீரோயின். போன் பண்ணி, அக்கா அக்கா நீங்க சொன்ன ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, என் பழைய காதலை என் கூட பேசிட்டான், என்னையே கல்யாணம் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டான், அவங்க அப்பாட்ட கூட எடுத்து பேசிட்டான், என்ன பொண்ணு கேட்கறதுக்காக வீட்டுக்கே வரான், எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படின்னு அவ்வளவு சந்தோஷத்தோட நம்ம ஹீரோயின் பேசுறாங்க. அதுக்கு அந்த மகளிரணி தலைவி என்ன சொல்ற, நான் இன்னும் பெருசா எதையுமே செய்ய ஆரம்பிக்கல, இனிமே நான் செய்ய போறேன் பாரு, நம்மள அடக்கி ஆண்டுகிட்டு இருக்கிற அவங்களோட எலும்பு உடைக்க போறேன், எனக்கு லேட் ஆயிடுச்சு, நான் அப்புறம் கூப்பிடுறேன் டப்புன்னு போன வைக்கிறாங்க. என்ன பண்ண போறா அப்படின்னு பார்த்தா, எல்லாரும் முன்னாடி ஒரு இன்டர்வியூங்க. எக்ஸ் எம்எல்ஏவோட பையன் என்ன ரவுடித்தனம் பண்றான் தெரியுமா, போற வர பொண்ணுங்கள்லாம் இழுக்கிறான், அந்த பொண்ணுங்க கூட ஒண்ணு மண்ணா இருந்து அதுக்கப்புறம் அவங்கள கழட்டி விட்டுட்டு போறதுதான் அவனோட வேலையாவே இருக்கு. டெய்லி இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனோட இந்த அட்ராசிட்டிய, அவன் பண்ண தப்புக்களை ஒரு ரகசிய கேமரா வச்சு நான் எல்லாத்தையுமே படம் பிடிச்சு வச்சிட்டேன். நான் சொல்றதை நீங்க நம்பலேனா, இப்ப நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்க, அந்த எம்எல்ஏவும் அந்த எம்எல்ஏவோட பையனோட சுயரூபத்தை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அந்த பையனும் கொஞ்சம் ஒண்ணுமுன்னா இருந்திருப்பாங்க இல்ல, அந்த இடத்துல கேமரா வச்சிருப்பாங்க, அதுல நடந்த அந்த அத்தனை சம்பவங்களுமே அப்படியே டிவியில போட்டுறானுங்க. அவ்வளவுதாங்க, அண்ணன் அண்ணன் ஒய்ஃப் அண்ணன் குழந்தைன்னு எல்லாருமே டிவியில அந்த அசிங்கத்தை பாக்குறாங்க. பார்த்து அப்படியே அவங்க மிரண்டு போய் திரும்புறதுக்குள்ள இந்த பொண்ணு அப்படியே அங்க இருந்து மாடிக்கு வேகமா ஓடுறாங்க. ஊர்ல இருக்கிற எல்லா பேரும் பாக்குறாங்க, அந்த எக்ஸ்எம்எல்ஏவும் பாக்குறாங்க, எல்லா இடத்துலயுமே இதை பத்தி தான் பேசு, டிவியில பாக்குறானுங்க, யூடியூப்ல பாக்குறாங்க, மொபைல்ல பாக்குறானுங்க, இது எதுவுமே தெரியாத நம்ம பையன் தடபுடலா மேலதள மலத்தோட அப்படியே அந்த பொண்ணு கேட்க போயிட்டு இருக்காங்க. அதே சமயம் நம்ம ஹீரோ என்ன பண்றாங்க பாருங்க, அப்படியே மொட்டமாடிக்கு வராங்க, மொட்டமாடியில இருந்து உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அங்க பாருங்க, அவ இப்ப அந்த இன்டர்வியூல கொடுத்த அந்த மேட்ரு ரிலீஸ் பண்ண அந்த வீடியோ இதெல்லாம் வச்சு அந்த கட்சிக்காரங்க அந்த பொண்ணை தூக்கி வச்சு கொண்டாடுறானுங்க. எதிர்கட்சி இனிமே இங்க நடக்க போற அந்த தேர்தல ஜெயிக்கவே முடியாது, ஏன்னா எம்எல்ஏவும் சரி எம்எல்ஏவோட பையனோட பேரையும் இங்க கெடுத்துட்டாங்க, இனிமே ஊரே அதை பத்தி தான் பேச போது, யார் அவங்களுக்கு ஓட்டு போட போறாங்க அப்படின்னு இவளுக்கு அவ எதிர்பார்த்த மாதிரியே அந்த காஸ்ட்லி மாலையை போட்டு நீங்க தான் நம்ம கட்சிக்கு அடுத்த தூண் அப்படின்னு சொல்லி அவளை தூக்கி வச்சு கொண்டாடுறானுங்க. இதுக்காக தான் இளவு அந்த பொம்பளை இந்த எல்லா சேட்டையும் பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு அந்த அப்பாவி பொண்ணுக்கு வாழ்க்கை வாங்கி கொடுக்கணும், அவளுக்கு நல்லபடியா வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் எண்ணம் எல்லாம் கிடையாது, அதை ஒரு சாக்கா பயன்படுத்தி அங்கேயும் அரசியல் பண்ணணும் நினைக்கிற அந்த புத்தி. இது எதுவுமே தெரியாத நம்ம பயம் பாருங்க, நம்ம டம்மி ஹீரோ எப்படி டம்மியா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். நடந்த விபரீதத்தை புரிஞ்சுக்கிட்ட அந்த பொண்ணு மாடியிலிருந்து கதறி கதறி அழுது, போதுண்டா இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அப்படியே மாடியிலிருந்து அப்படியே கீழே விழுந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. பொத்துன்னு அவ கீழே, நம்ம ஹீரோ கீழே டான்ஸ் ஆடிட்டு இருக்கான் பாத்தீங்களா, அவன் முன்னாடி வந்து பொத்துன்னு விழுவா, கீழே விழுந்த செகண்ட்ல அவ உடம்புல இருக்கிற நாடி நரம்பு எலும்பு எல்லாமே உடஞ்சு போய் ரத்தம் அப்படியே நம்ம ஹீரோவோட மூஞ்சில தெரிக்கும் பாருங்க. இவ்வளவு நேரம் ஒரு காமெடி படம் பார்த்தமா இருந்தா இந்த இடத்துல அப்படியே கம்ப்ளீட்டா மாறி போய் ஒரு சீரியஸான சீனை காமிக்கிறானுங்க. எலும்போ நொறுக்க போறேன், ஆண் ஆதிக்கத்தையே நொறுக்க போறேன், அவங்க எலும்ப உடைக்க போறேன் அப்படி இப்படின்னு பேசின அந்த அரசியல்வாதி பொம்பளை கடைசியா ஒரு பொண்ணோட எலும்பு தாங்க இங்க நொறுக்கி இருக்கா. இப்பதான் நம்ம டபுள் ஹீரோ எப்படியோ கொஞ்சம் வீரத்தோட தைரியத்தோட ஹீரோவா மாறினான். ஆனா அவன் கண்ணு முன்னாடியே அவன் காதலிச்ச அந்த பொண்ணு அப்படியே பரிதாபமா கீழே விழுந்து செத்து போறா. அப்படியே அவளை பார்த்து ரமலா அப்படின்னு கத்தாம பாருங்களேன், அங்க படத்தோட எண்டு காட போறானுங்க. இப்ப நடந்த இந்த பலி அரசியல் பெண்களால் இல்ல ஆண்களால் சொல்லுங்க பாப்போம். Thank you.